ஒரு பொருளை எனக்கு உடம்புல சருபாதி தெருல காரித்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அஞ்சு வயசுல பத்மாசூரனுக்கு வரத குத்துற என்ன வரத குத்தாரு என்ன வரன்னு கேள. அவன் 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 தேத்தின வரம் கேக்குறான்னு வச்சுக்கா. நீ என்ன கொடுக்கணும் வர கேட்டான்னு வர கேட்டான்னு நான் யார் தலையில கை வைக்கிறனோ பத்தி எரிஞ்சணும் அப்ப யோசிக்கணும். ஒரு அசூரனுக்கு வரம் கொடுக்குறமே ஈவன் நம்ம தலையில கை வச்ச நமக்கு இன்னும் இருக்குல்ல மண்டியில குத்தி இருக்குல்ல கை பண்ணாக்கி அதோட வரம் குத்துட்டப்பா அவன் உன தோத்துறான். நீ போய் ஐவாளம் காயில நொஞ்சிட்டேன் பையனுக்கு நொஞ்சிட்டேன் நொஞ்சிட்டேன் உன்னை காப்பாத்த நான் வரேன். அதுன்னு
மோகினி உருவத்துல வரணே. அது மாமா மக்கால ஓய் உடனே இந்த மோகினி உருவத்தை பாத்துட்டு மோகம் கொண்டு வழக்கம் இப்ப வந்து
9,99 திரைகள் கோயிலுக்கு 9,99 தலைய அவன் வெட்டிட்டா. ஆமா அப்படி என்ன மோசினா கீது. ஆமா என்ன ஆமா 1000 என்ற சிரசை உரிந்து விட்டால் ஜெயம் பெறலாம் என்று வா. 1000 என்ற சிரசை கையில் பிடித்து கொள்ளுங்கள். ஆமா அப்படியே மாமா. என்ன புரியோஜனம் இருந்தாலும் மாமாவாகிய கண்ணனோ Thank you.
உருவம் திருண்டு ஈஸ்வரனை பித்து வரி பிடித்து வருவது சவாலாக வருகிறார். Thank you.
தன்னை கண்டு பரமேஷ் போயிச்சா போடும்போது டீ வர டீ ஈரப்பட்டு நேரம் போடுங்களா போடும் அம்மா தாயே கிருபுதா பிச்சு கொடும் ஆரணி சடையானே பிரம்மனட்ட சாபமாக தொடர்ந்து ரெண்டு பிள்ளைகளை விட்டு பேய்கோலம் உண்டு ஒரு யுகம் அன்னம் ஆகாரம் இன்றி பாடியிருக்கும் சமீபத்தில் லோகாலோகமெல்லாம் சுத்தி பேசாரி ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு கைலாயம் வந்து கோவில் துவாரத்திலே நின்று இரு கையும் கட்டி இரு கையும் தட்டி அம்மனே சிவபதா கிருபதா பிச்சை சிவபதா கிருபதா பிச்சை என்று 3 தரம் கை தட்டவே ஈஸ்வரியானது இதே ஈஸ்வரியானது நமது காவலர் காதலர் பரமனுடைய துணியை துணியை போல் தெரிகின்றது கதவை திறந்து வேளையில் வந்து பார்த்து உற்று பார்த்து சுவாமி நீங்கள் தானா அவரிருக்கும் பரிதாப நிலையை பார்க்க மனமார்ந்த உன்னை என்னவென்று சொல்வேன் பகவானே சோதித்து இதற்கும் தக்க யோஜனை செய்ய நமது அண்ணா வந்தால்தான் முடியும் என்று வர நினைக்கையில் அண்ணாவாகிய மகாவிஷ்ணு ஒரு சமயம் ஒரு நொடியில் வந்து எதிர் நின்று என்னை என்ன காரணமாய் வரவழைத்தாய் என்று கேட்க அன்று பரமசிவன் பரம
பரமன் பரமன் பிரம்ம சாபத்தால் வெளியே சென்றவர் இன்று வந்திருக்கிறார். அவருக்கும் அவருக்கும் கோலத்தை காண முடியவில்லை. அவர் கோலத்தை என்னால் காணமில்லை. யாரும் என்ன தானும் சென்று பார்வையிட்டு தங்கா இதற்கோர் யோஜனை உண்டு. அதாவது நீ கொஞ்சம் சாதம் போட வேண்டும். அந்த சாதத்தை மூணு உருண்டை செய்து முதல் உருண்டை கையில் அந்த பிரம்மத்தை வாங்கி கொள்ளும். மற்றொரு உருண்டையை அவர் கையில் இடு. அதையும் வாங்கி தின்றுவிடும். மூன்றாவது உருண்டையை கீழே இறைத்திவிடு. என்று கட்டளையிட்டார். அப்படி ஈஸ்வரி அவ்வாறு செய்த பெருமை கீழே சிவபெருமானுக்கு ஈஸ்வரியாகவல் சாதம் போடுகின்றவிதம் காண்க. ஒரு ரெண்டு உருண்டை போடு. ரெண்டு உருண்டை போட்டு மூணாவது உருண்டை கீழே இருப்பான். கொஞ்சமா போடு. இது எடுத்தா அவனுக்கு ரெண்டு உருண்டை போடு. ரெண்டு குட்டி குட்டியா ரெண்டு உருண்டை போடு. மூணாவது கீழே விசிறு விசிறு போ. அது பரவாயில்ல சேசம் போ. ஈஸ்வரனை பார்க்க பெருமையானது கீழே கிடந்த சாதத்தை உண்டு உயிர் பிழைப்போம் என்று போகவே நான் கீழே குதித்து சாதத்தை பொறுக்கையில் மகாவிஷ்ணு ஈஸ்வரனுக்கு ஓடி போக என்று ஜாடை காட்ட பரமனை ஓடி பரமன் ஓடி போய் ஒளிந்து கொண்டார். பரமன் ஓடி போய் ஒளிந்து கொண்டு பெருமை பெருமை பெருமகை சோற்றை சோற்றை தலைமையை போட்டு அவருக்கும் வரும் வரும் பலி பூஜைகளை அதற்கு ஆர்வம் செய்து வருகிறார். இப்படி இப்படி ஒரு யுகம் ஒரு யுகம் ஈஸ்வரனை திருமன் கொண்டு வாடியில் ஈஸ்வரியானது தொலைந்து என்ன நடந்தது தெரிவிக்க